இங்கே பேனர் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் நம்ம இப்போ போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜாக இருக்குது, வேறு லெவல் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு கண்ணுக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து பச்சை பச்சை எண்ணெய் இருக்குது. அது முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செடி கொடிகள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த வில்லேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மனசு திருப்தியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரட முருடான ஒரு பாதையில் நம்ம பயணித்து போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு சென்று விடலாம். கோவில் நெருங்கி கொண்டே இருக்கிறது. சரி, வாங்க கோவில்கிட்ட வந்துட்டோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யுவன். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான லிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க என்னென்ன சிறப்பு அம்சம்லாம் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காலபைரவர், அதுக்கப்புறம் கணபதி இருக்காங்க, அவங்கள வணங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க. குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார். சரி வாங்க அப்படியே போகலாம். இந்த கோயிலுக்குள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புத்தம்மன் இருக்காங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காருங்க பார்க்குறதுக்கே. நம்ம விநாயகர் வந்து வணங்கியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்கார். இந்த காட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து காவல் காத்துட்டு இருக்காரு, கால பைரவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் வந்து வணங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போனால் தான் நம்ம குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் வந்து பார்க்க முடியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வழி, நம்ம வண்டியில் தான் போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் வந்து இருக்கார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் வெயில் அடித்தாலும் அவர் இருக்க இடத்துல குளிர்ச்சியாக இருக்குமா, அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு குளிர்ச்சி லிங்கேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரட முருடாக இருக்கும், பள்ளமேடாக இருக்கும், ரொம்பவே ரிஸ்க்காக இருந்தது. இப்போ கிட்டே வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லிங்கம் இருக்குது, சிவன் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க போகலாம். இப்போ நம்ம அந்த கிணத்துக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கிணறு மாதிரி தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா செங்கலால் கட்டப்பட்ட கிணறு மாதிரி தெரியுது. உள்ளே தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்துலேயே இருக்குது. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் செங்கலால் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாறைகள் வந்து நம்மளுக்கு தென்படுது. இப்போ நம்ம இந்த கிணத்தை பார்த்துட்டு இங்கே இருக்கிற சிவனை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க.
இப்போ நம்ம அந்த மலைக்கு கிட்ட தான் போக போகிறோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்கார். பாறைக்கு மேலே வந்து நடந்து போயிட்டு இருக்குங்க. வெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்குது, பயங்கர வெயில் அடிச்சு காலெலாம் பயங்கரமாக கொதிக்குதுங்க. நம்ம போகிற வழியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலை மேலே அந்த பாறைங்க மேலே நம்ம ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற பாறைலாம் பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு ஒரு பாறையும் பாருங்கள். அங்கே அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். ரொம்ப பெரிய பெரிய பாறைங்களாக இருக்குங்க, உங்களுக்கே காட்டுறோம் பாருங்களேன். இங்கே இருக்க பாறைங்களாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பாறைக்கு இடுக்கில் வந்து ஒரு சின்ன பாறை இருக்குது, அதுதான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்காரு. வாங்க போகலாம். நம்ம மலைக்கு மேலே வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் வந்து வணங்கிட்டோம். நல்ல ஒரு தரிசனமே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 தலை நாகத்தோடு இருக்கார். ரொம்பவே அழகாக இருக்காருன்னு சொல்லலாம். நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கார். சிவனுக்கு அவருடைய காவலனாக வெளியே இருக்கார் இங்கே. நம்ம குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம்னு சொல்லாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல இந்த பாறைக்கு கீழே ரொம்பவே அழகாக இருக்கார். இங்கே வர பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மரத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பாக்கியம் வேண்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் இது பண்ணுறதுக்காக, இன்னும் சில நிறைய அவங்களுடைய குறைகளை வந்து இந்த மரத்தில் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் நல்ல ஒரு தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம கிளம்புறோம். அதாவது கோவிலுக்கு கிட்ட போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவன் இருக்காங்க. அவரு பார்த்தீங்கன்னா அவரோ குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோதான் வெயில் அடித்தாலும். நம்ம குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் பார்த்துட்டு இந்த மலைக்கு மேலே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், அவரை வணங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க. நம்ம மலைக்கு மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கேருந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது. நம்மளுக்கு கண்ணு கெட்டின தூரத்தை பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார், குளிர்ச்சி லிங்கேஸ்வரர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான லிங்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலோட இதுவும் சிறப்புன்னு சொல்லலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 திசை லிங்கம் இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்குரிய லிங்கமும் இருக்கு. அது இல்லாமல் ராசிக்குரிய லிங்கமும் இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 மூலவர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீ எந்த சைடு நின்னாலும் கும்பிடலாம். ஏன்னா 4 சைடுமே பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருக்காரு. எந்த பக்கம் நின்று வேணால் நம்ம சிவன் வந்து வணங்கலாம். தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரியின் யமலிங்கம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யமலிங்கம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசி லிங்கம் இருக்கு. மகர ராசிக்கான லிங்கம்ங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம நிருதி லிங்கம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 27 நட்சத்திரத்துக்கான லிங்கம்ங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசிக்கான லிங்கமும் பார்க்கலாம், நட்சத்திரத்துக்கான லிங்கமும் உள்ளதுங்க. Thank you.
நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கான கடைசியான லிங்கம்ங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை நான்கு மூலவரோடு இருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்பவே இதுவாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வராமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு இடம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சாமியோட தரிசனம் பெற வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சா ஒரு நிமிஷம் இருங்க, 12 ராசிக்கான லிங்கமும் இருக்குங்க இங்கே. ஸோ உங்களுக்கான லிங்கம் வந்து இங்கே வந்து அதுக்கான இது பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கான வேண்டுதல் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும். ஓகே பை, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.